வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள் இது இலங்கையின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடாத அழுத்தம் சுமந்திரன் ஜனாதிபதி அரசியல் ரீதியாக தீவிரமாக தலையிட வேண்டும் அமைச்சர் விமல் ரிஷாட் பதியோதியின் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் பகிரங்கப்படுத்திய அமைச்சர் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ள அரிசி இருபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பைசர் தடுப்பூசி இலங்கை வானிலை குறித்து வெளியான அறிவிப்பு உலமா சபை இதுவரை பதில் அளிக்காமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுபல சேனா இனி விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பைசர் தடுப்பூசி செலுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது பைசர் தடுப்பூசியின் மூன்றாவது டோஸினை கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மருந்து பழங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு அமைவாக இறக்குமதி செய்யப்பட்ட அரசியின் முதலாவது தொகுதி இன்று துறைமுகத்தை வந்தடைய உள்ளது கண்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசு சத்தோசா மற்றும் ஆங்காடி வர்த்தக நிலையங்கள் ஊடாக ஒரு கிலோ நூறு ரூபாவுக்கு குறைவாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வருகின்ற காலப்பகுதியில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கியமக சக்தி உட்பட எதிர்க்கட்சியின் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரிஷாட் பரியோதனைக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு கோரி கையளித்திட்ட கடிதத்தை சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்தனவிடம் கையளித்துள்ளனர் அந்த கடிதத்தில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அல்லது உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதற்கிடையே ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் உடனடியாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியின் தலைமை செயலாளர் கிரி அல்ல மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர் இலங்கையின் வானிலையில் இன்று முதல் அடுத்த சில நாட்களில் தென்மேற்கு பகுதியில் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சபருகமு மத்திய வடமேற்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேற்கு சபரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் பிற இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களில் காற்றி மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கலாம் காற்று மற்றும் மின்னலால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் தயவு செய்து கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக உள்ளார் என வாகன ஒழுங்குறுத்துகை பேருந்து போக்குவரத்து சேவைகள் புகையப் பெட்டிகள் மற்றும் மோட்டார் வாகன கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு அண்மையில் ஜனாதிபதி அழைப்பு விடுத்த விடியும் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சேல் பச்லேட் தவறியுள்ளார் இது தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஐந்தாம் மனித உரிமைகள் ஆணையாளர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக உள்ளார் என்பது தெளிவாகிறது பிரிவினை என்ற நிகழ்ச்சி திட்டத்திலேயே அவர்கள் தொடர்ந்து இருப்பதால் புலம்பெயர்ந்து வாழ் தமிழர்களுடன் மேற்கொள்ளக்கூடிய சாதகமான விடயங்களை அவர்கள் விரும்பவில்லை உண்மையில் இதில் எதுவும் புதிய விடயம் அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ விரைவில் அரசியல் ரீதியாக தீவிரமாக தலையிட வேண்டும் என்று அமைச்சர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார் கட்சித் தலைவர்கள் கூட்டங்கள் போன்ற கூட்டங்களில் ஜனாதிபதியின் பங்கேற்பும் கூட்டாக முடிவெடுப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தன்னுடைய பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சமீபத்தில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் நான்குரிய சில கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சமூக ஊடகங்களில் பயிரப்படுகின்றன நான் முன்வைத்த யோசனைகளும் தவறாக விளக்கப்பட்டு பரப்பப்படுவதால் இந்த பதிவில் அது குறித்து விளக்க வேண்டியுள்ளது தற்போதைய ஆட்சியில் பொதுமக்கள் எதிர்பார்த்ததை செய்யாமல் அவர்கள் எதிர்பார்க்காததை செய்வதன் மூலம் மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை குறைந்துவிட்டது இந்த விடயம் தொடர்வதன் காரணமாக மக்களிடம் எழும் அவநம்பிக்கை மற்றும் விரக்தியை கடந்து நம்பிக்கையை விரைவாக நிறுவ வேண்டும் நாட்டுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அமைச்சரவை ஆவணங்களை ஒரே நாளில் அமைச்சரவைக்கு கொண்டு வந்து அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அமைச்சரவையில் போதுமான விவாதம் செய்து அந்த அமைச்சரவை ஆவணங்களை சரியான நேரத்தில் ஏற்றுக்கொள்வதும் ஜதிபதியும் விரைவில் அரசியலில் கூட்டம் முடிவெடுப்பதற்கான கட்சி தலைவர்கள் கூட்டங்கள் போன்ற கூட்டங்களில் அவசியம் அரசியலில் ஈடுபடுவது பல பிரச்சனைகளை தீர்க்கும் அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கண்ட விடயங்கள் குறித்து நான் எனது கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் எனினும் அவற்றை தீர்வுபடுத்தி பரப்புவதை தவிர்ப்பதற்காக மட்டுமே இதனை விளக்க விரும்புகின்றேன்

அந்த கடிதத்தில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அகில இலங்கை உலமா சபையின் செயலாளர் அர்ஹம் நூராமீனின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்ட பதில் கடிதத்துக்கு பதிலாக இலங்கையின் இஸ்லாம் புத்திஜீவிகள் என்றும் இஸ்லாம் மக்களின் பிரதிநிதிகள் என்ற கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு செயல்படுகின்ற அகில இலங்கை ஜமியத்து உணமா சபையிடம் பல கேள்விகளை வினவி பொதுபல சேனா அமைப்பு பகிரங்க கடிதம் அனுப்பி வைத்திருந்தது இதில் பிரதானமாக அகில இலங்கை ஜெமியத்து உலமா சபை கொள்கையை அங்கீகரிக்கிறதா புறக்கணிக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் கேட்கப்பட்டிருந்தது புதுபல சேனா அமைப்பின் பொதுச் ஞானசார தேரர் இந்த கேள்வியை ஊடக சந்திப்பு ஊடாக பல முறையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஊடாகவும் வினவியிருந்தார் ஆனால் உலமா சபை இதுவரையில் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை உலமா சபை இன்று நிகழ்நிலை முறைமை ஊடாக சந்திப்பினை நடத்தியிருந்தது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் பிரதான கொள்கையாக கருதப்படுகின்ற வகாப்வாத கொள்கைகள் தொடர்பில் குறிப்பிடாம கருத்துக்களை திருவுபடுத்தி அனைவரது கவனத்தையும் திசை திருப்பிவிடும் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர் அடிப்படைவாத கொள்கையின் உலமா சபை ஏற்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் உள்ளடக்கங்களை செயற்படுத்துமாறு உலமா சபையின் செயலாளர் நுராமின் குறிப்பிட்டுள்ளார் இக்கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி ஆணைக்குழுவின் அறிக்கையை செயல்படுத்த வேண்டும் ஜனாதிபதி

என்னுடைய சட்டமூலத்தை உபயோகித்து ஒரு சட்ட திருத்தத்தை உடனடியாக செய்து மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்ற கருத்தை பல உறுப்பினர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று ஊடகவியலாளர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் முறைமை தொடர்பில் அவரிடம் கேட்டபோதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்ற தேர்வுக்குழு தேர்தல் முறை மறுசீரமைப்பு பற்றிய கூட்டம் நடைபெற்றது இந்த தற்போது புதிய நியமிக்கப்பட்டுள்ளார் இக்கூட்டத்துக்கு அவர் வருகை தந்திருந்தார் இந்த குழு சந்திக்க ஆரம்பத்திலிருந்து மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் சிலர் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அதை நகர்த்துவதில் உள்ள சட்ட சிக்கல்கள் சம்பந்தமாக ஒவ்வொரு தடவையும் பிரஸ்தாபிக்கப்படும் ஆனாலும் ஒரு சிறிய சட்ட திருத்தத்தின் மூலம் இருந்த தேர்தல் முறையை பின்பற்றி தேர்தல் நடத்த முடியும் என்ற கருத்தை நான் வெளிப்படுத்தியிருந்தேன் அதற்கான ஒரு சட்டம் மூலம் இரண்டாயிரத்து நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தேன் அதன் அடிப்படையில் இது செய்யப்படலாம் என்ற கருத்து கூறிய போது சட்டமா அதிபருடைய ஆலோசனை பெறப்பட்டது இறுதியாக சட்டமா அதிபரும் அந்த முறையிடம் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த பின்னணியிலேதான் நேற்றைய தினம் கூட்டத்திற்கு வந்திருந்த ராஜபக்ஷ வெக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதென்று அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக அறிவித்தார் தங்களுக்கும் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற தேவையும் அழுத்தங்களும் இருப்பதாக கூறினார் இது இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து சென்றதன் பின்னர் இதை குறிப்பிட்டுள்ளார் இது எப்படியாக இருந்தாலும் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக தொடர்ச்சியாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலேயே என்னுடைய சட்ட மூலத்தை உபயோகித்து ஒரு சட்ட திருத்தத்தை உடனடியாக செய்து மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்ற கருத்தை பல உறுப்பினர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் நான் தயாரித்த சட்டமூலத்தை தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளரிடம் நான் கொடுத்திருக்கின்றேன் அமைச்சரவை இது குறித்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து அப்படி செய்வதாக இருந்தால் வருகின்ற நாட்களிலே அதனை வர்த்தமானியில் பிரசுரித்து ஒரு அரசாங்க வரைபடமாக சட்டமூலமாக அதனை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்